அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளின் 27வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கிடையிலான போட்டியானது வான்கடை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு வெற்றி வாய்ப்புகள் காணப்படும் மற்றும் அவர்களுடைய பெறுபவர்கள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான ஒரு எதிர்ப்பு குரலாகவே இன்றைய வீடியோ காணப்படுகின்றது. இந்த எதிர்ப்பு குரலை ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இது என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலான ஒரு எதிர்ப்பு குரலாகவே காணப்படுகின்றது. அதற்கமைய இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் என்னை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்று முதலில் ஆர்சிபி அணியினை துடுப்படுத்த ஆடுவதற்குரிய வாய்ப்பினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அவ்வாறு ஆர்சிபி அணியினர் முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் 190 என்கின்ற ஒரு இலக்கினை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஆர்சிபி அணி சார்பாக இந்த 190 என்கின்ற ஒரு இலக்கிலே அதிகூடிய ஓட்டங்களினை பெற்றுக்கொண்ட வீரராக ஃபப் டூ பிளஸி மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களும், அதற்கு அடுத்தபடியாக டினேஷ் கார்த்திக் ஆகிய மூன்று வீரர்களும் அதிகளவான ஓட்டங்களினை ஆர்சிபி அணி சார்பாக பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கணிப்பா. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக பந்து வீச்சிலே அதிகளவான விக்கெட்டுகளினை வீழ்த்துகின்ற வீரர்கள் வரிசையிலே குல்தீப் ஜாதவ் அவர்கள் முன்னிலையில் அமைந்து கொள்வார் என்பதும் எனது கணிப்பாக காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த 190 என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கினை நோக்கி இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பெரும்பாலும் 175 என்கின்ற ஒரு ஓட்ட இலக்கினை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் மட்டுமே காணப்படும். இதன் காரணமாக இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் இந்த போட்டியிலே தோல்வியடைவார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக அதிகளவான ஓட்டங்களினை பெற்றுக்கொள்கின்ற வீரர் என்கின்ற அடிப்படையில் டேவிட் போனர் அவர்கள் திகழ்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அவருக்கு அடுத்தபடியாக பிரித்தி ஷா, அதற்கு அடுத்தபடியாக சப்ராஜ் கான் போன்ற வீரர்கள் அடுத்தடுத்த இடக்கந்தைகளை அந்த ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட வீரர்கள் வரிசையிலே அமைந்து கொள்வார்கள் என்பது எனது கணிப்பு. அதிகளவான விக்கெட்டுகளினை வீழ்த்துகின்ற வீரர்கள் வரிசையிலே ஆர்சிபணியுடைய சுழற்பந்து வீச்சாளரான பனிரு ஹசரங்க மற்றும் முகமது சிராஜ் ஆகிய இரண்டு வீரர்கள் இந்த போட்டியிலே இருப்பார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இது என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலாக காணப்படுகிறது. இந்த கணிப்பு நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.